வர அக்டோபர் 2ஆம் தேதி RSS 50 இடங்களில் தமிழ்நாட்டில் பேரணி நடத்துகிறாங்க. இந்த பேரணிக்கான பெர்மிஷன் அவங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுத்துட்டாங்க. காவல்துறை என்ன நிபந்தனைகளை விதிக்கிறாங்களோ அதை பின்பற்றி அவங்க பேரணி நடத்திக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. தமிழ்நாட்டில் 50 இடங்களில் RSS பேரணி நடத்துவதற்கான அவசியம் என்ன, அப்படி என்ன தமிழ்நாடு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறி இருக்கிறது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. RSS அமைப்பு குறித்து எக்ஸ்டென்சிவாக ரிசர்ச் பண்ணியிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர், ஃப்ரண்ட்லைன் மேகசீனுடைய முன்னாள் எடிட்டர் விஜய் சங்கர் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்மளோட இணைகிறார். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ் அப்படின்ற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும், அதே போல் நியூஸ் மினிட்டுடைய மெம்பராக மாறி எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசமையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். RSS உடைய கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய BJPக்கு 2024 அப்படின்றது ரொம்ப முக்கியமான வருஷம். காரணம் என்னென்னா, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. தொடர்ச்சியாக அதற்கான தயாரிப்பு வேலைகள்லையும் ஈடுபட்டுருக்காங்க. பட் BJPயை பின்னால் இருந்து இயக்கக்கூடிய RSSக்கு 2025 ரொம்பவே ஒரு முக்கியமான வருஷம். காரணம் என்னென்னா, 1925 அந்த இயக்கம் துவக்கப்பட்டுச்சு. 2025 அவங்க 100 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார்கள். அந்த தருணத்தில் BJP ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் RSS உடைய எண்ணம். அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் RSS உடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் RSS இந்த மாதிரி ரூட் மார்ச்சஸை இந்தியா முழுவதும் பல இடங்களில் கண்டக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வேணால் அந்த மார்ச் பாஸ்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் ஒவ்வொரு வருஷமும் விஜயதசமி அன்னைக்கு RSS இயக்கம் இந்த மார்ச்சஸை வந்து பல இடங்களில் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட சீருடை அணிந்து இந்த மார்ச்சஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதோடைய விஷுவல்லாம் வந்து சோஷியல் மீடியாலையும் பல இடங்கள்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது கலாச்சார இயக்கம் என்று சொல்லிக்கொள்ளும் RSS ஏன் இந்த மாதிரி மார்ச் பாஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணோம், ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரில் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ற கேள்விகள்லாம் பலருக்கு இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன, இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். RSSோட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, இந்த யூனிஃபார்ம், இது எல்லாமே நாட் இந்தியன், இட் கேம் ஃப்ரம் இட்டாலி. இத்தாலியில் வந்து BS மூஞ்சேன்னு ஒரு தலைவர் வந்து பார்க்குறாரு, போய் முசோலினியை மீட் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா ஃபாசிஸ்ட் ஸ்கூலே நடக்குது, பாசிச பள்ளிகள்னு சொல்லி. பாசிச பள்ளிகள்னா இவர் போய் பேசுகிறார், முசோலினி கூட பேசுகிறாரு. கல்ச்சரல் யூனிட்டி அந்த கான்செப்ட்லாம் அங்கே தான் வாங்குறாங்க. இங்கே வந்து தான் ஹெட்கேவர் கூட பேசுகிறாரு. ஹெட்கேவர் தான் RSS. ஸோ RSSோடைய பேசிக் வந்து கல்ச்சரல் யூனிட்டின்னு சொல்லிட்டு, பட் அது மிலிட்டரி டிசிப்ளின். இந்து மதத்தை வந்து இராணுவமயமாக்கு, இந்தியாவை இந்து மயமாக்கு, இந்து மதத்தை இராணுவமயமாக்கு அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. என்னென்னா, டிசிப்ளின் ஃபோர்ஸ், ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ், கல்ச்சரல் தான் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இட் ஹேஸ் அ பர்செப்ஷனில் வந்து பெரிய ஒரு வேல்யூ வருது. அது வந்து ஒன் வந்து இட் அட்ராக்ட்ஸ் ஈவன் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம், வி டூ ஒன்லி எக்ஸசைஸ், வி டூ ஒன்லி கல்ச்சரல், இந்தியன் கல்ச்சர் அப்படி பண்ணுறது வந்து ஒரு இது வந்து டு கிரியேட் த சென்ஸ் ஆஃப் ஒரு டிசிப்ளின் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ். அந்த இப்போ ஃபோர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒரு கலாச்சார ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்படுத்துகிறோம் என்பதற்கு அது அந்த சிம்பிளாக வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இன்னொரு ரோல் அதுக்கு ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட இன்டென்ஷன் அப்படி என்ன தெரியாது. அந்த ரோல் வந்து ஒரு பயத்தை ஊட்டுவது கூட. தமிழ்நாட்டில் RSS இயக்கத்துடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருக்குது. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் கவனம் பெறலை. 2003 2016 வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ரூட் மார்ச், ட்ரில், இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கும் வந்து அவங்களுக்கு பெர்மிஷனே கொடுக்கறதில்ல. இன்ஃபேக்ட் 2016 தான் அவங்க முதல் முறையாக ஹைகோர்ட்டுக்கு போய் பெர்மிஷனே வாங்கிட்டு வராங்க. அந்த டைம்லேயும் ஹைகோர்ட் பெர்மிஷன் கொடுத்தும் போலீஸ் லாஸ்ட் மினிட்ல பெர்மிஷன் டினை பண்ணி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த டைம். அதுக்கப்புறம் 2017 தான் ரொம்ப விமர்சையாக அவங்க பல இடங்களில் இந்த பேரணி அப்படின்றத நடத்துனாங்க. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். முன்னாள் முதலமைச்சர்கள் அம்மையார் ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி இவங்க ரெண்டு பேருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் அப்படின்னு BJPயும் RSSும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்துருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் அதிக இடங்களில் இந்த மாதிரி ரூட் மார்ச்லாம் கண்டக்ட் பண்ணுன்ற ஒரு முடிவு. தமிழ்நாட்டில் அவங்களுடைய கொள்கைகளுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லை. அதற்கு வரலாற்று ரீதியான ஒரு காரணமும் இருக்குது. RSSக்கும் BJPக்கும் ஒரே பிரச்சனை தான், இந்தியாவில் வந்து அவங்க ஈஸியாக எளிதாக உள்ளே வர முடியாத ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம், இங்கே இருக்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ், அதாவது ஒரு தத்துவார்த்த இது வந்து
இந்த ஆன்டி ஹிந்தி ஆன்டி நார்த் இண்டியன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் ஒரு தமிழ் கல்ச்சர் இது பண்ணி, அதுமாதிரி சமூக நீதி, சமூக நீதிங்கிறது ரிசர்வேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது மாநில உரிமை அப்படின்னு ஒரு லாங் ட்ரெடிஷன். அதிமுகவுடைய அழிவோ தேய்மானமோ வந்து ஒரு பெரிய பலனை வந்து பிஜேபிக்கு அளிக்கும். ஏன்னா அவங்க வந்து சென்ட்ரலில் பவரில் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க அதிமுகக்காரங்க பெரிய கொள்கை பிடிப்பெல்லாம் இருக்கிறவங்களாம் யாரும் கிடையாது. எல்லாம் அன்னன்னைக்கு வந்து காரியம் ஆனால் போதுன்னு இருக்கிறவங்க, அதை நான் என்ன விளக்க வேண்டியதில்லை. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இங்கே வந்து அந்த ஒரு செக்ஷனை வந்து இவங்க கொண்டு போயிட்டாங்க. லீடர்ஷிப்பில் வந்து ஈஸியாக பண்ணுறாங்க. லாட் ஆஃப் அதர் அட்ராக்டிவ் திங்ஸ் தி கிவ். அப்போ அது கொண்டு போகிறாங்க. இப்போ அதனால் அதை வச்சுக்கிட்டு தே வாண்ட் டு கிரியேட் அனதர், ஒரு பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை, அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான். தமிழர்கள் இப்போ ஒரு 65-70% இன்றைக்கி வந்து திராவிட இயக்கத்தில் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ என்னென்னா, காங்கிரஸே எதிர்த்தவர்கள் அதை விட அதிகமாக இந்துத்துவம், ஒரே மொழி ஒரே நாடு இது பேசும் பிஜேபி வந்து உள்ளே விடாததுக்கு அப்போ கிரியேட் பண்ண அந்த உணர்வு தான். 2025 எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு முக்கியமான வருஷமோ, அதே போல் திராவிட இயக்கங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்னா அந்த வருஷத்தில் தான் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. அதனால தான் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக காலூன்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அந்த காலத்திலிருந்தே இது ஒரு ஐடியாலஜிக்கல் கவுண்டர், அதாவது ஒரு தத்துவார்த்த ரீதியான எதிர் ஒரு வாதம் என்பது வலுவாக இங்கே வந்து இங்கே திராவிட இயக்கம் வலுப்பெற்றிருக்கு. இப்போ அந்த ஐடியாலஜி வந்து ஆரம்ப 100 ஆண்டு காலமாக அதற்கு எதிர்நிலையில் இருந்து அப்போஸ் பண்ணுற ஐடியாலஜியாக பெரியாருடைய கொள்கைகள் இருக்குங்க. அது வந்து இங்கே வந்து டீப்பாக வந்து பொலிட்டிக்கலாகவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க. பொலிட்டிக்கலி இது பெரியார் வந்து அரசியலுக்கு வரலன்னார். ஆனால் இவங்க வந்து சோசியல்லேருந்து அண்ணாதுரை வந்து அரசியலுக்கு கொண்டு போய் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறனால இங்கே தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே எளிதாக உள்ள. ஏன்னா மற்ற இடங்களில் ஹிந்தி வேறு இருக்குது, ஹிந்திக்கும் ஹிந்தியும் விட மாட்டேங்கிறீங்க. கல்ச்சரலி ஒரு டிஸ்டிங்க் தமிழ் கல்ச்சருங்கிறதும் தமிழ் லாங்குவேஜுங்கிறதும் சான்ஸ்கிரிட்டை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கான ஒரு லாங்குவேஜ், அதோட பெரிய லாங்குவேஜ் அப்படிங்கிருக்கும்போது இந்த தமிழ் கல்ச்சருங்கிறது ஒரு டிரவிடியன் அப்படிங்கிறது பெரிய கவுண்டர் ஃபோர்ஸாக இருக்குது. இந்தியாவில் பிக்கஸ்ட் கவுண்டர் ஃபோர்ஸாக ஐடியாலஜிக்கு இருக்குது. இதுதான் இந்த திராவிட இதுதான் ஒரே நேரத்தில் தோன்றிய ஆர்எஸ்எஸும் அந்த சுயமரியாதை இயக்கத்தின் பொலிட்டிக்கல் இதுவும் வந்து இப்போ தான் அரசியல் களத்தில் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும். தேர் கன்ஃபரண்டிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். இதான் முதல் முதலாக இந்த இரண்டு கொள்கைகளையும் அரசியல் தளத்தில் மோதிக்கொள்கிறார்கள். அதனால தான் இதுவரைக்கும் வந்து இப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் சென்னையில் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு முக்கியமான தலைவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு க்ளோஸ் டோர் இன்ட்ராக்ஷனில் அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப வேகமாக இருக்குது. நாம் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 1000 ஷாக்காஸ் இருந்துச்சு, இப்போ வந்து எங்களுக்கு 1500-2000 ஷாக்காஸ் வரைக்கும் நாங்கள் வந்து நடத்துகிறோம் தமிழ்நாட்டில். வீக்லி வந்து ஒரு 600 இடங்களில் நாங்கள் வந்து ஒன்று கூடுறோம். மந்த்லி வந்து 400 இடங்களில் நாம் வந்து அந்த ஒன்று கூடும் நிகழ்ச்சி அப்படின்றத நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அவங்கள வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க தீவிரமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த அக்டோபர் 2ஆம் தேதி எதற்காக இந்த பேரணியை தமிழ்நாட்டில் 50 இடங்களில் நடத்துகிறாங்க அப்படின்றதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. இங்கே வந்து சமூக இயக்கம் சொல்ல திராவிட இயக்கம், அது வந்து சுதந்திரத்தை பிறகு அண்ணா வந்து பொலிட்டிக்கல் அரசியல் இயக்கமாக மாற்றுறாங்க. இவங்களும் ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுறாங்க, பாரதிய ஜனசங்கம். ஆனால் பாரதிய ஜனசங்கத்துக்கு என்ன பிரச்சனைனா, சுதந்திரம் கிடைத்த உடனே காந்தி தான் மிகப்பெரிய ஐடலிங்க, அவர் தான் ஐக்கான், அவரை வந்து படுகொலை நடக்குது. ஆர்எஸ்எஸ்க்கும் அதுக்குள்ள தொடர்புங்கிறது அது பெரிய விவாதம், அது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை காந்தியோட அசாசினேஷனில் அவங்கள வந்து மக்கள் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆன் த மார்ஜின்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் அவங்க வந்து எமர்ஜ் ஆகவே இல்லை. பாரதிய ஜனசங்கம் வந்து அப்படியே வந்து பெரிய ஒரு இயக்கமாக வராதுக்கு காரணம் இந்த மாதிரி அவங்கள வந்து மக்கள் காந்தியோட படுகொலை. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறது, எங்கே நம்ம வளாமல் இருக்குது, காந்தி என்ற ஐக்கனை வந்து நம்ம கொண்டோங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை மாத்துறதுக்கு தான் அவர் வந்து நேராக ராஜ்காட் போகிறாரு. யார், மோடி வந்து ராஜ்காட் போய் ஃபஸ்ட்டு பிரதமரான போது ராஜ்காட் போகும்போது நான் ஒரு கட்டுரை எழுதினேன், அது வந்து தமிழ் ஹிண்டில் வந்துச்சு. அந்த கட்டுரையில் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்டிருந்தேன், கடைசியாக, நீங்கள் போய் காந்தி சமாதி முன் கண்ணை மூடி நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது 1 நிமிடமாவது கோட்சேவின் முகம் உங்களுக்கு முன்னால் வந்து போகுமா இல்லையா? காந்தியை பற்றி நினைக்கும்போது கோட்சேயை நினைக்காமே இருக்க முடியாது. இவர்களுக்கு தடையாக இருப்பது வந்து இந்த இமேஜ், காந்தியை கொண்டவங்கன்னு வந்துடுது. அப்போ அக்டோபர் 2 என்ன நடக்கும், அக்டோபர் 2 இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் காந்தியை பற்றி பேசுவோம், காந்தியை பற்றி பேசுவோம், கோட்ஸை பற்றி பேசுவோம். அதை மாற்றுவதற்காக அன்று என்ன செய்ய போகிறாள்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கு வந்து அவங்க வந்து காந்தி படத்தை தூக்கிட்டு கூட போவாங்க,
அப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகள் என்ன வேணாலும் காந்தி படத்தை தூக்கிட்டு போகுது, காந்தி சமாதிக்கு போய் மாலை போடுவாங்க. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய முயற்சிகள். அகில இந்திய அளவில் ஆர்எஸ்எஸ் உடைய சீஃபாக இருக்கக்கூடிய மோகன் பகவத் சில முயற்சிகள் எடுத்திருக்காரு. அவர் சில முஸ்லீம் இன்டலெக்சுவல்ஸை சந்தித்து பேசியிருக்காரு. சமீபத்தில் கூட அவர் வந்து ஒரு மசூதிக்கு போய் மதர்சாவில் படிக்கக்கூடிய குழந்தைகளோட அவர் பேசி உரையாடிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து அந்த இந்து முஸ்லீம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை களைவதற்காக சில முயற்சிகள் அவர் எடுத்திருக்காரு அப்படின்றாங்க. சில முஸ்லீம் அமைப்புகளும் வந்து அவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வெறுப்பு அரசியல், ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது இந்தியா முழுவதும் நடந்துகிட்ருக்கு. இது நாட்டுக்கு நல்லதில்லை, அதனால் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால இவர் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காரு. ஒரு பக்கம் பிஜேபி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியல், வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அதில் அரசியல் ஆதாயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது, அதில் அரசியல் ஆதாயம் அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பேசுவதையோ அவர்கள் சொல்லும் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் என்றைக்குமே சீரியஸ் எடுத்து ஃபேஸ் வேல்யூவில் எடுக்கவே முடியாது. ஏன்னா காலகாலமாக அவர்கள் வந்து இரட்டை நாக்கில் தான் பேசியிருக்காங்க, மெனி ஃபேஸஸ். உங்களுக்கு வந்து யார் என்ன உங்களை வந்து யாரையும் கேட்ச் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பேசுவாங்க. அது பல அமைப்புகள் இருக்குது, டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம். இப்போ பிஜேபி அட்டாக் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் வில் நாட் அட்டாக் டைரக்ட்லி, விஹெச்பி லீடர்ஸ் தான் பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒன்றாவது பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து இவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இவர்கள் சொன்னதை மோகன் பகவத் பழைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேர்மாராக இருக்கும். கோல்வால்கர் அளவுக்கு மோசமாக பேசியிருக்காரு மோகன் பகவத்தும். ஆனால் அவங்களுக்கு பெரிய கிரைசிஸ் என்னென்னா ரெண்டு விஷயம் அஃபெக்ட் ஆகுது. ஒன்று பொருளாதார பிரச்சனைகள், எக்கனாமிக் இஷ்யூஸ், பெட்ரோல் ப்ரைஸ்லேருந்து கேஸ் சிலிண்டர்லேருந்து, அதன் விளைவாக வந்து தமிழ்நாட்டில் நம்ம அதிகமாக ஃபீல் பண்ண மாட்டோம் பிகாஸ் எனக்கு ஜெயரஞ்சன் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இங்கே வந்து இப்போ பிடிஎஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த இம்பாக்ட் வந்து 3% தான் இருக்குது. அப்போ இது நீங்கள் போலரைஸ் பண்ணி இந்து முஸ்லீம்ங்கிறதை பெருசாக்கும்போது உங்களை இந்துக்களும் அஃபெக்ட் ஆகிற பல விஷயங்கள் பொருளாதாரத்தில் இருக்குது. இந்துன்னு சொல்லும்போது பெட்ரோல் பங்கில் வந்து 20 ரூபா 10 ரூபா குறைச்சிக்க மாட்டாங்க, ஆர்எஸ்எஸ் சொல்லும்போது குறைச்சிக்க மாட்டாங்க. அப்போ இவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ முன்னாடி இருந்த ஆதரவு தளம் அப்படியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொன்று வந்து இந்த பிரச்சனைகள்ல பொதுவான ஒரு கொதிப்பு இருக்குது. கோவிட், ஜிஎஸ்டி, அப்புறம் வந்து டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு அதோட இம்பாக்ட்லாம் இப்போ தான் தெரியுது. பல பேர் வேலை இழந்து ரொம்ப பெரிய ட்ராஜடி நடந்துகிட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது அவ்வளோதான். அப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஒன்று முஸ்லீம் அவுட்ரீச்ங்கிறாங்க. முஸ்லீம் அவுட்ரீச்சில் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். ரீகன்சிலேஷன் நல்ல விஷயம், உலகத்தில் பல இடங்கள் ரீகன்சிலேஷன் கமிஷனே இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைவேறிக்கு எதிரானதில் ரீகன்சிலேஷன் ஃபஸ்ட்டு உண்மையிலேயே உளப்பூர்வமாக அவர் வந்து முஸ்லீம்களை வந்து நாங்கள் வந்து துன்புறுத்த அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு அவர் அப்பாலஜிஸ் பண்ணு. 1960களிலிருந்து தொடர்ந்து அந்த பல என்கொயரி கமிஷன்ஸ் எல்லா ரிப்போர்ட்ஸ்லேயும் ஆர்எஸ்எஸ் ப்ளேம் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் நீங்கள் வந்து இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா, அதுக்கெல்லாம் நீங்கள் அப்பாலஜிஸ் பண்ணணும். அதுதான் ரீகன்சிலேஷன். இன்னொன்று, உங்களுடைய ரத யாத்திரை போல் எத்தனை பேர் அந்த கோவிலை போய் இடித்து மசூதி இடித்து ரத்த கலரி ஏற்பட்டு இது உண்டு. அதுக்கப்புறம் குஜராத் கலவரங்கள், இவர் வந்து அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். பில்கிஸ் பானுவுக்கும் ஈசான் ஜாஃபரிக்கும் வந்து இவங்க வந்து மன்னிப்பு கேட்டால் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு பிறகு இவங்களையெல்லாம் இன்றைக்கி இந்த அக்லக்கை கொண்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வரவேற்றுருக்காங்க. இன்றைக்கி வந்து பில்கிஸ் பானு ஆளுங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவங்களையெல்லாம் நாங்கள் மறுபடியும் கைது செய்யும். இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக யார் யார் கலவரம் செய்கிறோம் அவர்களையெல்லாம் நாங்கள் கைது செய்வோம். நாங்கள் வந்து இனிமேல் ஒரு உறுதிமொழி எடுக்கணும், எந்த இடத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக எதுவும் நடந்தாலும் எங்கள் ஆர்எஸ்எஸ் போய் அதை தடுக்கும் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்தோம் நான் நம்புகிறேன். மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 50 இடங்களில் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி என்பது நடக்க போகுது. அந்த பேரணியில் அவங்க என்ன மெசேஜ் கன்வே பண்ண வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்ருக்காங்க. சில பேர் வந்து இந்த பேரணியை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.